ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர்ல கடந்த ஒரு வாரமா மிகப்பெரிய பேசுபொருளா இருக்குது ரெண்டு நாடுகள். அது எந்த ரெண்டு நாடுகள்னா இஸ்ரேலும் ஈரானும் தான். இஸ்ரேல் பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வருஷமா நம்ம எப்படி இந்தியா வந்து எந்த நாடுகளுக்கும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா அந்த நிலைப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தவறி ரஷ்யாவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை இஸ்ரேல் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு எதிராக ரஷ்யா என்ன பண்றாங்க, ரஷ்யா இதை எப்படி கவுண்டர் பண்றாங்கன்றது இந்த வீடியோ ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். கூடவே ரஷ்யா அடுத்த கட்டமா வச்சிருக்கக்கூடிய பிளான்ஸ பத்தி சில தகவல்கள் வந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஈரான் ரஷ்யாவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. மிக முக்கியமா எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து உக்ரைனுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஈரானும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு காமிகாசே ட்ரோன்ஸ் அப்படிங்கக்கூடிய வெடிக்கக்கூடிய ஒரு வகையான ட்ரோன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஈரான் மேலே பொருளாதார தடை போட்டதுனால அந்த பொருளாதார தடையை உடைக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ ரஷ்யாவோட கோஆப்ரேஷன் அதிகமாகிருக்கு ஈரானுக்கு. ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த மாதிரி ட்ரோன்ஸை இங்கே உற்பத்தி பண்ணி அங்கே ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஈரானோட ஒன் ஆஃப் த ட்ரோன் ஃபேக்டரி, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ட்ரோன் ஃபேக்டரி, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. அங்கே ரிசர்ச் முடிஞ்ச பிறகு அதை உற்பத்தி பண்ணுறது ஈரானில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் உற்பத்தி எல்லாம் பண்ணுவாங்க, இங்கேயும் உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் ஃபேக்டரியில் ஒரு அட்டாக் ஒன்று நடத்தப்படுது. அந்த அட்டாக் அப்போ வந்து யார் நடத்துனாங்க, எதுக்காக நடத்துனாங்க, எப்படி நடந்துச்சு எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியே வரல. நம்ம கூட போன வீடியோவில் சொல்லியிருப்போம், பேசிக்காக சொல்லியிருப்போம் ஈரானோட ட்ரோன் ஃபேக்டரியில் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அதை பற்றின தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை இன்னைக்கு இஸ்ரேல் தான் ஒரு வகையான ஸ்டெல்த் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ட்ரோன்ஸோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடாரில் சிக்காது, ரெண்டாவது அது சவுண்டே வராது, சுத்தமாக சவுண்டு வராது. ஒரு ட்ரோன் போனதோ வாரதோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு வைங்களேன். ஸோ அது மாதிரி ஒரு அமைதியான ட்ரோன், அதுதான் நம்ம ஸ்டெல்த் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரிப்பா எப்படி ஈரானுக்குள்ளே போகிற, ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஈராக்கு, சவுதி அரேபியா, அசர்பைஜான், அர்மேனியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு நாடு வழியாக தான் நீ உள்ளே போயிருக்கணும் இல்லையா. அப்போ அது எந்த நாடு அப்படிங்கிறது ஆக்சுவலாக தெரியாமே இருந்தது. அதற்கான பதிலும் பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு, அது வேறு எந்த நாடும் இல்லை, அசர்பைஜான் தான் வந்து இஸ்ரேலுக்கான ரூட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்பைஜான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அவங்களோட ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, அதன் மூலமாக இஸ்ரேலோட ட்ரோன் அசர்பைஜான் வழியாக உள்ளே போய் ஈரானில் தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. ஈரானுக்கு வந்து இந்த ட்ரோன் யார் அனுப்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஏன்னா மிடில் ஈஸ்ட்லேயே ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக ஈரானுக்குள்ளேயே போய் அடிக்கடி அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றது இஸ்ரேல் மட்டும்தான் அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லா தெரியும். ஈரானுக்கு என்னதான் இஸ்ரேல் தான் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சாலும் எப்படி உள்ள வந்துச்சு அந்த ட்ரோன் அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் வழியா தான் உள்ள வந்திருக்கணும் இல்லைன்னா கடல் வழியா உள்ள வந்திருக்கணும். ஸோ எந்த வழியா உள்ள வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அசர்பைஜான் வழியா தான் உள்ள வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சதே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஈரானில் இருந்த அசர்பைஜான் எம்பாசியில் ஒரு அட்டாக் நடக்குது. ஸோ இது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்குப்பா, யாரோ தீவிரவாதிகள் வந்து அசர்பைஜான் எம்பாசியை எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்ததை அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அசர்பைஜான் வந்து என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை இவன் தான் வேணும்னே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வகையாக மாட்டிக்கிச்சு உலக நாடுகளுக்கான்னு இல்லை. ஆக்சுவலாக இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது எந்த நாடு வந்து ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி. எப்போ அசர்பைஜான் வந்து ஈரான் மேலே குற்றச்சாட்டு வச்சுதோ அப்பயே ஓகே ரைட்டு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா நாடுகளும் ஓரளவுக்கு அசஸ் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக அசர்பைஜான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன்டு மூமெண்ட்டுன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நம்ம இந்தியா கூட அதில் இருந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ஸில். அதில் இன்னமும் இந்தியா இருக்குது, அந்த மூமெண்ட்டும் இன்னும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நாடுகளில் அசர்பைஜானும் ஒன்று, ஈரானும் ஒன்று. அந்த நாடுகள் கூட்டமைப்போட இப்போதைய தலைவர் யார், சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் தான். அசர்பைஜான் என்ன பண்ணுது, அதில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வருது, இந்த மாதிரி ஈரான் வந்து என்னோட எம்பசியில் வேணும்னே அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியாவும் சிரியாவும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. சரி இவ்வளோ பெருசாக கதை சொன்னீங்க, இதுக்கும் ரஷ்யா போருக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரோன் ஃபேக்டரியிலிருந்து தான் ரஷ்யாவுக்கு வந்து ட்ரோன்ஸ் சப்ளை பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது, அந்த ட்ரோன் ஃபேக்டரியில் தான் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க.
கண்டிப்பா இது அமெரிக்கா சொல்லிதான் இஸ்ரேல் பண்ணிருக்கு. இத்தனை நாளா நான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி அமைதியா இருந்த இஸ்ரேல் வந்து முதல் முறையா ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா டைரக்டா ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிச்சதையுமே சொன்ன விஷயம், நான் ரஷ்யா கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை மாற்றுவேன், அதை நாங்கள் ரீதிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது ரஷ்யாவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கேள்வியும் பின்னாடியே வருது. அது என்னன்னா இஸ்ரேல் தன்னோட அயன்டோமை ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக உக்ரைனுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிற கேள்வி தான். ஆனால் அதற்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் பெருசாக வெளியே வரலை, தெரியலை அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்பப்படுது. ஏன்னா டைரக்டாக கான்ஃபரண்டேஷன் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக இஸ்ரேல் நினைக்கும். ஏன் வந்து இஸ்ரேல் டைரக்டாக ரஷ்யாவை பகச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த முறை இவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட டைரக்ட் கான்ஃபரண்டேஷன் மாதிரி தான். ஸோ இதற்கான விளைவுகளுக்கு இஸ்ரேல் வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இவ்வளோ நாளாக ஃப்ரீயாக சிரியாவில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க ரஷ்யா, இனிமேல் அதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஈரான் ரஷ்யா சைடில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த ஒரு ஒரு நாள் நேத்தே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டு ஏர்பேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் மேலே வச்சா தானே நீ வந்து அடிக்கடி அட்டாக் பண்ணிட்டு போவேன், நான் அண்டர் கிரவுண்டுக்கு எல்லாத்தையும் மூவ் பண்ணுறேன், இப்போ வந்து நீ எப்படி அட்டாக் பண்ணுவேன் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை புத்தம் புதுசாக ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோவில் உருவாக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டுருச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே வந்து இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஈரான் ட்ரோன்ஸ் வச்சு ரஷ்யா சூப்பராக வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஈரான் ட்ரோன்ஸ் இந்த போரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ட்ரோன்ஸாக இருந்திருக்கு. மற்ற எந்த நாடுகளுடைய ட்ரோன்ஸை விடவும் ஈரானோட ட்ரோன் தான் பார்த்தீங்கன்னா உக்ரைனை ரொம்பவே அலற விட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுத்த ட்ரோன்ஸ் எல்லாம் பெருசாக எஃபெக்டிவாக எதுவுமே இல்லை. நம்ம கேள்விப்பட்டது பூரா காமிகாசே ட்ரோன் ஷஹேத் 130 அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ட்ரோன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரி பல ட்ரோன்ஸை இனிமேல் ரஷ்யாவிலே உற்பத்தி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த ஸ்விஃப்ட் அமைப்பில் வந்து ரஷ்யாவும் ஈரானும் இப்போ இல்லை, ரெண்டு பேரையுமே பொருளாதாரத்தை போட்டு விலக்கி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ரஷ்யாவும் ஈரானும் தங்களுக்குள்ள ஒரு பேங்கிங் சிஸ்டம் புதுசாக உருவாக்குறதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள ஒரு புது ட்விஸ்ட்டு, எப்படி வந்து ஈரானில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அளிக்கப்பட்டது இல்லையா, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நாடான லத்வியாவில் அமெரிக்காவோட ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு தேவையான ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது சப்ளை பண்ணப்படுது. அந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நேற்று கம்ப்ளீட்டாக கருகி போயிருக்குது. ஒரு நெருப்பு வந்து ஏற்பட்டிருக்கு, அந்த நெருப்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு யாருக்கும் தெரியல, எப்படி அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எரிஞ்சதுன்னு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய தகவல் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இரண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் மட்டும் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஈரானில் இருந்த ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அளிக்கப்படுது, அடுத்த 3 நாள் கழித்து லத்வியாவில் இருந்த அமெரிக்காவோட ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எப்படி எரிஞ்சு சாம்பலாச்சுனே தெரியாமல் சாம்பலாகுது. இதுக்கு பேர் கர்மாவா இல்லை ரஷ்யா வச்சு செஞ்சு விட்டாங்களா எதுவும் எனக்கு வந்து தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரியவில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் கடந்த 1 வாரம் 2 வாரத்துக்கிட்டேயே ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் திரும்ப தாக்குதல்னு சொல்லி பயங்கரமான ஒரு பரபரப்பு அங்கே பாலஸ்தீன பிரச்சனையில் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. ஆக்சுவலாக அந்த ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான், ஓகேவா. ஸோ அதனால் கூட வந்து இஸ்ரேல் ஒரு கடுப்பில் இருந்திருக்கலாம் ஈரான் மேலே. அதை வந்து அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நீ மாதிரி போயிட்டு அந்த ட்ரோன் ஃபேக்டரியை அழிச்சிட்டுவான்னு சொல்லியிருக்கலாம். எது எப்படி நடந்தாலும் ஒரு ட்ரோன் ஃபேக்டரியை கரெக்டாக குறிவச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமே வேண்டாம், இது வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கலாம். எப்பயுமே இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தான் அழிச்சிக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இது வரைக்கும் அட்டாக் பண்ணதே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் பெருசாக இருந்ததில்லை. இந்த தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையாக தான் இதை வந்து தெளிவாக காட்டுது. சரிப்பா ஃபைன், இப்போ அந்த போர் வந்து என்ன நிலமையில் போய்கிட்டு இருக்கு, அதில் ஏதோ புதுசாக ஏதோ பிளான்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணியிருக்கு வெளியே வந்திருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய பிப்ரவரி 24 அன்னைக்கு வந்து இந்த 1 வருஷம் முடியும் போது ஒரு அஃபென்சிவ் வந்து ஹெவியாக ரஷ்யா சைட்லேருந்து இருக்கோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ உக்ரைன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அஃபென்சிவ் மோஸ்ட்லி உக்ரைனோட ஈஸ்டர்ன் பக்கம், சுமின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கும் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா,
அந்த சைடுலேருந்து தான் வரப்போதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஆல்ரெடி ரஷ்யா படையை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மொபிலைஸ் பண்ண ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே வெப்பன்ஸை வந்து பயங்கரமாக கொண்டாந்து ஸ்டாக் பண்ணிட்டு வர்றாங்க, புது புது வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான அஃபென்சிவ்க்கு ஈஸ்ட் பக்கமாக இருந்து அவங்க ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சதர்ன் சைடு கிரைமியா சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நகரங்களை கம்ப்ளீட்டாக வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அஃபென்சிவ் பண்ணி பெரிய அளவில் ஏரியாவை நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம்னு சொல்லி ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி. அது இதுதான், வேறு எதுவுமே இல்லை. எப்படியும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்குறேன்னு சொன்ன வெப்பன்ஸ்லாம் வர்றதுக்கு இன்னொரு 2 மந்த்ஸ் ஆகிடும். லியோபார்டு டேங்க்ஸே பார்த்தீங்கன்னா வரும் இன்னொரு 2 மாதம் கழிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட ஹைலைட்டாக இப்போதைக்கு கொஞ்சமாக கொடுக்குறோம், இன்னொரு 1 வருஷம் கழிச்சு மீதியை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு டைம் கேப் வந்திருக்கு. ஸோ அந்த டைம் கேப்புக்குள்ளே ரஷ்யா மிகப்பெரிய அஃபென்சிவை நடத்தி இங்கே இந்த 5 நகரங்களையும் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸான காமிகாசே ட்ரோன்ஸ், அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஏன் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஸோ இந்த மாதிரி எல்லா ரிலேட்டட் வீடியோஸோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த நியூ இயர் பிளான் முதற்கொண்டு எல்லாத்தையும் போய் பாருங்கள். பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விருப்பம் உள்ளவரையில் அதில் சேர்ந்துக்கலாம். மேலும் பல தகவல்கள் அதில் வழங்கப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.